10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் கனடா தேர்தலில் சீனாவின் ஆதிக்கம் இருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கனடா தேர்தலில் வெளிநாடுகளின் தலையீடு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக ஜான்சன் என்பவர் நியமிக்கப்பட்டார். இந்த குழு மூடிய அறையில் ரகசிய விசாரணை மட்டுமே நடத்த வேண்டும் என ஜஸ்டின் ட்ரூடோ அரசு உத்தரவிட்டது. இதனால் தனது பணியை சரியாக செய்ய முடியவில்லை என கூறி ஜான்சன் ராஜினாமா செய்தார். இதையடுத்து எதிர்க்கட்சிகள் பொதுவெளியில் விசாரிக்க வேண்டும் என கண்டனம் தெரிவித்தனர். இதன் பிறகு மேரி ஹாக் என்பவரின் தலைமையில் பொதுவெளி விசாரணை நடந்து வருகிறது. இந்த குழு வெளியிட்ட அறிக்கையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் கனடாவில் 2019 மற்றும் 2021 ஆண்டு நடந்த தேர்தலில் சீனாவின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது தெரிய வந்துள்ளது. தங்களுக்கு சாதகமான வேட்பாளர்களை நிறுத்த சீனா தலையிட்டுள்ளது. இதற்காக சீனா இதில் தொடர்புடையவர்களுக்கு சுமார் 2.1 கோடி ரூபாய் வரை கொடுத்தது அம்பலமாகியுள்ளது. கனடா உளவுத்துறையும் சீனாவின் தலையீடு பெருமளவில் இருப்பதை உறுதி செய்துள்ளது. மேலும் கனடா தேர்தலில் இந்தியாவின் தலையீடும் இருப்பதாக இந்த அறிக்கை கூறியுள்ளது. ஆனால் சீனாவைப் போல இல்லாமல் காலிஸ்தானி பிரிவினைவாதிகள் ஆதிக்கம் பெற்றுவிடக்கூடாது என்ற முனைப்பிலேயே இந்தியா செயல்பட்டுள்ளது என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை இந்திய அரசு முழுவதும் மறுத்துள்ளது. இந்தியா கனடா உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இதற்கு சீனாவின் ஆதிக்கம்தான் காரணமா என்ற சந்தேகத்தை இது ஏற்படுத்தியுள்ளது.